friends, welcome to our YouTube channel. This is Atika from Trio Cousins Cuisine. இன்னைக்கு நம்ம ரசமலாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது 3 ஸ்டெப் ப்ரொசீஜர் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சென்னா ப்ரிப்பேர் பண்றது, செகண்ட் ஸ்டெப் ரப்ரி ப்ரிப்பேர் பண்றது, அண்ட் ஃபைனல் ஸ்டெப் ரசமலாய் ப்ரிப்பேர் பண்றது. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்ப்போம். 1 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க், 1 லிட்டர் ஆர்டினரி மில்க், 1 கப் சுகர், 4 டேபிள்ஸ்பூன் ஸ்லைஸ்ட் ஆல்மண்ட்ஸ், ஃபியூ ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் சாஃப்ரான். இது ஆப்ஷனல் தான், ஃபுட்டோட கலருக்காகவும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவும். 2 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ், 2 டேபிள்ஸ்பூன் ரோஸ் வாட்டர், 1 சினமம் ஸ்டிக் அண்ட் 1 டீஸ்பூன் இலைச்சி பவுடர். ஒரு வெசலில் 1 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கலாம். ஃபுல் ஃபேட் மில்க் யூஸ் பண்ணாதான் நமக்கு பன்னீர் நிறைய கிடைக்கும். நீங்கள் லோ ஃபேட் மில்க் அப்படின்னா ஃபேட் ஃப்ரீ மில்க் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பன்னீர் கிடைக்காது. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா பாலோட டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்றதுக்காக 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்த உடனே லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடக்கூடாது. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா பாலோட டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணிட்டு 5-10 minutes வெயிட் பண்ணிட்டு தான் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணோம். இப்போ 2 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். பால் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்குது. ஒரு 5 minutes வெயிட் பண்ணி பால் ஃபுல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஒரு முஸ்லின் கிளாத் அப்படி இல்லைன்னா காட்டன் கிளாத் வச்சு ட்ரெயின் பண்ணிக்கலாம். ட்ரெயின் பண்ணும் போது கூடவே 1 கப் வாட்டர் ஆட் பண்ணி ட்ரெயின் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா லெமனோட புளிப்பு தன்மையை எடுக்கிறதுக்காக. கையால தான் புளியணும்னு அவசியம் இல்ல. இந்த மாதிரி சுத்தி அதை நீங்க எங்கேயாவது ஹேங் பண்ணி வச்சிட்டீங்கன்னா தானாவே வாட்டர் கண்டென்ட் எல்லாமே ட்ரெயின் ஆயிடும். பன்னீர் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டா ட்ரை ஆக கூடாது, மாய்ஸ்டா தான் இருக்கணும். அப்பதான் நமக்கு சென்னாக்கு மாவு பிசைய முடியும் அண்ட் சென்னா சாஃப்டாவும் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம ரப்ரி ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஒரு வெசல்ல 1 லிட்டர் ஆர்டினரி மில்க் எடுத்து பாயில் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு பட்டை, 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபியூ ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கப் சுகர்ல 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணி கொதிக்க விடலாம். பால் கொதிக்கும் போது சைட்லயும் ஸ்டிக் ஆக கூடாது, அதே மாதிரி அதுக்கு மேலயும் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகக்கூடாது. அதனால நம்ம ஒகேஷனா ஸ்டிர் பண்ணிக்கலாம். பால் நல்லா கொதிச்சு 1 லிட்டர் 1/2 லிட்டரா வத்திடுச்சு, கன்சிஸ்டன்சியும் நல்லா திக் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட ரப்ரி ரெடி. பன்னீர்ல இருக்க வாட்டர்லாம் ட்ரெயின் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம சென்னா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். மாவு பிசைய ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் கார்ன்ஃபிளார் ஆட் பண்ணி 5-10 மினிட்ஸ்க்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். மாவை ஓவரா பிசைஞ்சிடக்கூடாது. ஓவரா பிசைஞ்சோம்னா பால்ல இருக்க ஃபேட்லாம் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்மளால சென்னா ப்ரிப்பேர் பண்ண முடியாது. பிசைஞ்சு வச்சிருக்க மாவுல சின்ன சின்ன உருண்டையா எடுத்து நம்ம சென்னா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓரத்தெல்லாம் கொஞ்சம் ஸ்மூத் ஆக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம சுகர் சிரப் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எடுத்து வச்சிருக்க 1 கப் சுகர்ல 1/2 கப் நம்ம ரப்ரி ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். 1/4 கப் சுகரை ஒரு வெசல்ல ஆட் பண்ணி 3 கப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி சுகர் சிரப் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நீங்க 1 கப் சுகர் எடுத்தீங்கன்னா 4 கப்ஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் வந்து வாட்டரியா தான் இருக்கணும். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி சுகர் நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் பாயில் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க சென்னாவை 1 பை 1 ஆட் பண்ணிக்கலாம். சென்னாவை குட்டி குட்டி சைஸாவே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம சுகர் சிரப்ல பாயில் பண்ணும் போது அது உப்பும். ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். சென்னா 15-20 மினிட்ஸ் சுகர் சிரப்லயே வேகட்டும். அடிக்கடி திருப்பி போட வேணாம், அப்படி திருப்பி போட்டா சென்னா உடஞ்சிரும். சென்னா வெந்துச்சா இல்லையான்னு பாக்கிறதுக்கு ஒரு பவுல் ஆஃப் ஆர்டினரி வாட்டர்ல அதை போட்டீங்கன்னா அது பிரியவும் கூடாது, மிதக்கவும் கூடாது, அது பாட்டம்க்கு சிங்க் ஆகணும். சிங்க் ஆச்சுன்னா நம்ம சென்னா ரெடி. சென்னாவும் ரெடி, ரப்ரியும் ரெடி. நம்ம இப்ப ஃபைனல் ப்ராசஸா ரசமலாய் ப்ரிப்பேர் பண்ண போறோம். ரப்ரியில நாங்க ஸ்லைஸ்ட் ஆல்மண்ட்ஸ் ஆட் பண்றோம்.
உங்ககிட்ட பிஸ்தாஷியோஸ் இருந்துச்சுன்னா அது கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சென்னால இருக்க எக்ஸஸ் சுகர் சிரப் எல்லாம் லைட்டா ஸ்குவீஸ் பண்ணிட்டு ஒன் பை ஒன்னா ரப்ரியில ஆட் பண்ணிக்கலாம். எல்லா சென்னாவையும் நம்ம ரப்ரியில ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அந்த பவுல ஒரு பிளாஸ்டிக் ரேப்பால கவர் பண்ணி 2 hours ரெஃப்ரிஜிரேட் பண்ணிக்கலாம். நம்ம ஓவர் நைட் ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வச்சோம்னா சென்னா பால்ல நல்லா ஊறி அந்த ஃபிளேவர்ஸ்லாம் நல்லா அப்சர்வ் ஆகியிருக்கும். 2 hours ரெஃப்ரிஜிரேஷனுக்கு அப்புறமா நம்மளோட ரசமலாய் தயார். ஒரு சர்விங் பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்களும் வீட்டில் இந்த யம்மியான ரசமலாய் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் இன்னொரு ரெசிபியோடு மீட் பண்ணுற வரைக்கும் பி த ட்ரையோ கசின்ஸ் ஆர் சைனிங் ஆஃப். டேக் கேர். பை பை.